வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, வசந்த் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டியில் திரு ராம்குமார் அவர்கள் சொன்ன சுவையான தகவல்கள். நடிகர் திலகம் நடிக்கும் போது தன்னுடைய நடிப்பு எப்படி வந்திருக்கிறது, அதில் ஏதேனும் குறைகள் உள்ளனவா என்பதை டெக்னீசியன்ஸ் முகத்தில் தெரியும் பாவத்தை கொண்டு கண்டுபிடித்து விடுவாராம். அதிலும் லைட் பாய்ஸ் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பாராம். அவர்கள் முகம் சரியில்லை என்றால் இயக்குனர் ஓகே சொன்னால் கூட ரீடேக் எடுக்க சொல்லுவாராம். அப்படி இருந்ததால் தான் அவரால் அந்த அளவுக்கு நடிப்பில் வெற்றி பெற முடிந்தது என்று திரு ராம்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது செய்தி இன்னும் சுவராசியமானது. வருடம் 1979. நடிகர் திலகத்தின் 200வது படமான திரிசூலம் வெளியாகி 100 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் நேரம். அப்போது ஒரு நிகழ்ச்சிக்கு அன்றைய தமிழக முதல்வர் MGR அவர்களை அழைப்பதற்காக நடிகர் திலகம் கோட்டைக்கு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் MGR, என்ன கணேசு, உன் 200வது படம் எப்படி போகுது என்று கேட்க, அதற்கு சிவாஜி அவர்கள், பரவாயில்லை, நல்லா போகுதுன்னு சொல்றாங்கண்ணே என்று பதில் சொன்னாராம். பரவாயில்லையா என்று கேட்டு இன்டர்காமில் ஏதோ கூப்பிட்டு சொன்னாராம். சற்று நேரத்தில் ஒரு ஃபைல் அவர் டேபிளுக்கு வந்ததாம். அதை திறந்து காட்டிவிட்டு, இது கமர்ஷியல் டாக்ஸ், வணிக வரித்துறை ஃபைல். இதிலே உன் படம் எந்தெந்த ஊரிலே எவ்வளவு நாள் ஓடியிருக்கு, எவ்வளவு வசூல் ஆகியிருக்கு எல்லாம் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வரியா எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா, இதுவரைக்கும் தமிழ் சினிமா மூலமா இவ்வளவு நாளில் இவ்வளவு வருமானம் வேற எந்த படத்துக்கும் வந்ததில்லைன்னு எனக்கு நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்னடானா பரவாயில்லைன்னு சொல்ற என்று கேட்டாராம் MGR. ஆனால் சிவாஜிக்கு அந்த வசூல் விவரங்கள் தெரியாது. MGR பிறகு தெரிந்து கொண்டாராம். தமிழ் திரைப்பட துறைக்கு அரசாங்கம் சில சலுகைகளை கொடுப்பதற்கு திரிசூலம் ஒரு காரணமாய் இருந்தது என்று ராம்குமார் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார்.